இவ்வளோ பொட்டியும் வாங்கிட்டு எங்கடா போகிறோம் கேட்டீங்கன்னா, அதை நம்ம புறா கொண்டு வந்து அடிக்க போகிறோம். அது ஏன் புறா கொண்டுறோம், வந்து இந்த கேஜில் வந்துட்டு நிறையா புறா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் வந்து பறந்து ஓடி வச்சுட்டே பிரிக்கும் போது என்ன காரணம்னு பார்க்கும்போது புறா கொண்டு வந்து எண்ணிக்கை வந்து பத்தலை, புறா கொண்டு சரியாகல, சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக புறா கொண்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தக்காளி பொட்டிலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஒர்க்கை ஒரே பொட்டியாக வச்சாலும் அதுக்கு இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும், பட் வந்துட்டு புறா நிறையா வைக்க முடியாது சரின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் இருக்கும்போது கோழி கத்த ஆரம்பிச்சிட்டு மதிய சாப்பாடுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் மதிய சாப்பாடு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புறாவுக்கும் மதிய சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்கும். அகைன் வந்துட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக அடித்து முடிச்சாச்சுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் அடிச்சுட்டு கவர் பண்ணிட்டு ஒரு 10 பேர் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு கேஜில் போய் பார்த்தா 2 நியூ சிக் இருக்குது, அதையும் பார்த்துட்டு புதுசாக அடித்த கொண்டு வந்து ஓல்டு கேஜ் மேலே தான் வச்சுருக்கேன். இங்கே ஒரு கேஜ் இங்கே ஒரு சிக் கேஜ் வைக்கிற மாதிரி பார்ப்போங்க. இதுவே வந்து ரொம்ப டயர்டாகிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம்.